ஹரே கிருஷ்ணா. ஸோ நேற்று தினம் வரைக்கும் நம்ம வந்து முதல் அத்தியாயத்துடைய எல்லா ஸ்லோகங்களையும் பார்த்தோம், அதே மாதிரி அதனுடைய தாத்பரியங்களையும் பார்த்தோம். முதல் அத்தியாயத்துல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா முதல் அத்தியாயம் முடிந்து விட்டது, இப்ப நம்ம வந்து அடுத்தது வந்து ரெண்டாவது அத்தியாயம் துவங்க போறோம். அதனால ஏதாவது முதல் அத்தியாயத்துல ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து அடுத்த அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்துக்குள்ள போறோம். ரெண்டாவது அத்தியாயம் ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். அதனால ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கையை உயர்த்துங்க, நம்ம அதை கேட்டுட்டு புரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஏன்னா முதல் அத்தியாயத்துல நான் இன்னைக்கு டெஸ்ட் வைக்கணும்னு நினைச்சேன், சரி இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால நாளைக்கு வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால ரெண்டாவது அத்தியாயம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது கேள்விகள் தான் கேட்கலாம். நம்ம வந்து இப்போ ரெண்டாவது அத்தியாயத்துக்குள்ள போ. முதல் அத்தியாயத்து வந்து ஒரு ஒரு சின்ன சுருக்கமா நம்ம பாத்துருவோம் இன்னைக்கு. அதுல உங்களுக்கு ஏதாவது முதல் அத்தியாயத்துல ஏதாவது கேள்விகள் இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ அடுத்த வாரம் நம்ம ஏதாவது ஒரு இதுல வந்து நம்ம இது பண்ணும்போது முதல் அத்தியாயத்தோட இது என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம். வந்து முதல் அத்தியாயத்துல என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத பார்ப்போம். முதல் அத்தியாயத்துல முதல்ல நான்கு தினங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து பகவத்கீதையுடைய அறிமுகம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இருக்கிற எல்லா 18 அத்தியாயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி அந்த முதல் அத்தியாயத்தோட அறிமுகம் முழுக்க பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல வந்து எவ்வாறு வந்து போரை வந்து அந்த போர்ப்படை வந்து எவ்வாறு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அதுல வந்து முதல் முதல்ல திருதராஷ்டிரன் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து துரியோதனனோட பேச்சு, அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் முதல் ஸ்லோகத்துல திருதராஷ்டிரனோட அந்த குருட்டுத்தன்மை, துரியோதனனும் அவனுடைய அந்த இராணுவ மன்னர்களும் அந்த நிலை பார்த்தோம். அப்புறம் மற்ற பக்கத்திலுடைய மன்னர்கள் என்ன பார்த்தோம், அவனுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். கிருஷ்ணனுடைய பாஞ்சஜன்யம், அர்ஜுனுடைய தேவத்ததம், பீமனுடைய பவுன்ரகம், யுதிஷ்டனுடைய அனந்த விஜயம், நக்குலனுடைய சுகோஷம், சகாதேவனுடைய மணிபுஷ்பகம், இதெல்லாத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி வந்து தேர்ல அர்ஜுனரோட கிருஷ்ணர் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொண்டு போய் எந்த இடத்துல போய் நிக்கிறது, அதுக்கப்புறம் அர்ஜுனுடைய அந்த தூய பக்தனுடைய சிறப்பு இயல்பு என்ன, நல்ல குணங்கள், இரக்கம், தயக்கம், நடுக்கம், வாய் வறண்டு போறுதல், தோல் எரிந்தல், இதெல்லாம் பார்த்தோம். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் உடல் உறவுகளால் ஈர்க்கப்படுகின்றன, இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த நடுவுல இந்த மாதிரி நடுவுல வந்து நிறுத்தின உடனே அவனுக்கு வந்து எல்லா இதுவும் அறுதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சொந்த உறவினர்கள் நண்பர்கள் கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி இல்லை, ஆக்கிரமிப்பாளர்கள் அதாவது அந்த ஆத்தத்தாயினக ஆறு விதமான அந்த பாவம் செய்வலைகளை வந்து கொள்வதனால் எந்த விதமான பாவம் ஏற்படும், குடும்ப பாரம்பரியமும் ஒழுக்கற்ற தன்மை அதிகரிக்கும், பெண்கள் மாசுபடுவார்கள், நரக வாழ்க்கைக்கு இது செல்லும், முன்னோர்களுக்கு உணவு தண்ணீர் நம்ம வந்து பிண்டம் இது பார்த்தோம், சமூகம் மற்றும் குலம் குடும்ப நடவடிக்கைகள் பேரழிவுக்கு உட்படுத்தப்படும், இதெல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஆறு வகையான ஆக்கிரமிப்பாளர்கள் அதுவும் நம்ம பார்த்தோம். சோ இதனால வந்து நிராயுதபாணியாக கொள்வது நல்லது புலம்பல் ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அவனுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத பார்த்தோம். சோ இந்த 46 ஸ்லோகங்கள் முதல் அத்தியாயத்துல அறிமுகம், அதுக்கப்புறம் போர்ல புலம்புறது, அர்ஜுனுடைய உன்னதமான குணநலங்கள், இதுதான் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப நம்ம வந்து இரண்டாவது அத்தியாயத்துக்குள்ள போவோம். இரண்டாவது அத்தியாயத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இரண்டாவது அத்தியாயத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து
கண்டென்ட்ஸ் ஆஃப் த கீதா சம்மரைஸ்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ ரெண்டாவது அத்தியாயத்துடைய முக்கியமான விஷயமே என்னன்னா, மொத்தமா இருக்கிற அந்த 18 ஸ்லோகங்களுடைய 18 அத்தியாயங்களுடைய தாத்பரியங்கள் எல்லாவற்றையும் ஒரே ஒரே சாப்டர்ல கிட்டத்தட்ட 72 ஸ்லோகங்கள். அந்த ரெண்டாவது அத்தியாயம் ஏன் அவ்வளவு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா அர்ஜுனனுக்கு வந்து ஒரு 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 ப்ரீ கர்சர் மாதிரி, நம்ம ஊர்ல எல்லாம் படம் வரதுக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லர் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எல்லா சாரத்தையும் வந்து அந்த 72 ஸ்லோகங்கள்ல வந்து அர்ஜுனருக்காக கிருஷ்ணர் எடுத்து தரார். அதை முதல்ல நிலையில நம்ம படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து அது புரிய ஆரம்பிக்கிறத காட்டிலும் எல்லாவற்றையும் அது உள்ள வந்து அடக்கி அர்ஜுனனுக்காக வந்து ஒரு ஒரு நல்ல வழியை எடுத்து கொடுக்கிறார். அதுல இருந்துதான் வந்து அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கர்மயுகம்னா என்ன, ஞான யுகம்னா என்ன, அப்புறம் கடைசியில பக்தி என்ன என்ன அப்படிங்கிற அந்த நிலைக்கு கொண்டு வரார். ஸோ கிட்டத்தட்ட அந்த 72 ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா அர்ஜுனுடைய புலம்பல் தொடர்ந்து இன்னொரு 10 ஸ்லோகங்கள் நம்ம ஏற்கனவே வந்து முதல் அத்தியாயத்துல பார்த்தோம். அதே மாதிரி அர்ஜுனனுடைய புலம்பல் இந்த ரெண்டாவது அத்தியாயத்திலையும் தொடர்ந்து ஒரு 10 ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமா கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்லோகங்கள் இந்த ஆத்ம சாட்சாக்காரம், இந்த ஆன்மாவின் அறிவியல் அப்படின்னே பேர். ஆன்மாவின் அறிவியல்னா சயின்ஸ் ஆஃப் சோல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள், யூ ஹவ் டு டூ யுவர் டியூட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அர்ஜுனன் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பெரும்பாலும் வந்து நீங்க வெளியே எல்லாரும் பகவத்கீதா என்ன கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு 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 வேர்டு வந்திருக்குமே தவிர அதோட உன்னதமா உண்மையில் அது என்ன அப்படிங்கறத வந்து அந்த 30-35 ஸ்லோகங்கள்ல மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண்ட்ரோலிங் சென்சஸ் அது இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தித்த தீர் யார் அப்படின்னு, நிலையான அந்த மனதின் நபர் யார் அப்படிங்கிறது கடைசியில பக்தி சேவையுடைய முக்கியத்துவம் தாத்பரியமும் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டாவது அத்தியாயத்தோட முக்கியமான ஒரு இது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அர்ஜுனன் வந்து அந்த அந்த புலம்பல் இது கடைசியில எப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல முடிக்கும் போது என்ன பண்ணார், தன்னுடைய கைகள்லாம் வந்து நடுங்கிறது, தன்னுடைய வாய் வந்து குழறது, நான் வந்து இனிமே இதுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து சண்டை போறதுல எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் நிராயுதபாணியாக நின்று என்னை அந்த கௌரவர்கள் கொன்னாலும் எனக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாவற்றையும் கீழே போட்டு விட்டு உட்கார்ந்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறது இல்லையா. சோ அதுல இருந்து நம்ம வந்து தொடர்ந்து இப்ப வந்து இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் கார்பண்யதோஷோ மகதஸ்வபாவம் ப்ருச்சாமி த்வாம் தர்ம சமூடசேதஹ யச்ரேயஸா நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் சாதி மாம் த்வாம் ப்ரபன்னம். சோ அர்ஜுன் என்ன பண்றான், என்னுடைய மனக்கவலை அதே சமயத்துல என்னுடைய காரணங்கள், நான் வந்து இந்த சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிற அந்த காரணங்கள் எல்லாவற்றையும் படிப்படியாக ஒன்னொன்னா சொல்லி கடைசியில எனக்கு எதுவுமே பய முடியாது அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு இப்ப என்னுடைய மனம் என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னா, எனக்கு எது சரி எது தவறு, எது என்னுடைய கடமை எது என்னோட கடமை அல்ல, எது நான் செய்ய வேண்டும் எது நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற கார்பண்யமா என்னோட மனசு மாறிடுது. கார்பண்யம்னா ரொம்ப கருமித்தனமாக அப்படிங்கிற பொருள், மைசர்லி வீக்னஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்றதுனா வந்து எனக்கு வந்து மனசு அந்த அளவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, எனக்கு இதை எப்படி பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல, நீதான் எனக்கு வந்து எது நல்லது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஸ்ரேயஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது நல்லதுன்னு எனக்கு தெரியல, அதை நீங்க தான் எனக்கு எடுத்து சொல்லணும். எச் ஸ்ரேயஷ்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயமே, நம்ம வந்து எது நமக்கு நல்லதுங்கிறத விட எது எனக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சரி பரவாயில்ல எனக்காக இது செய்யலாம், எனக்காக நான் இது பண்ணலாமா அப்படிங்கிற கேட்கறதுல எது எது வந்து நான் செய்யறதுனால நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதா ரொம்ப ரொம்ப உச்சிதமானது. இப்ப நம்ம யார்கிட்டயாவது போய் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு அறிவுரை ஒரு ஆலோசனை அப்படின்னு கேட்கிறோம்னா நம்ம எந்த மாதிரி கேட்கணும்னா, எது வந்து எனக்கு சௌகரியப்படும், எது என்னால் இயலும், எது வந்து எனக்கு வசதியாக இருக்கும், எது என்னால் எளிதாக செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு எது செய்தால் நன்மை கேட்கப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது, அதுதான் ரொம்ப உன்னதமான ஒரு நிலை. அந்த நிலையில வந்து அர்ஜுனன் சொல்றான், சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் பிரபத்தியன்னே, இப்ப நான் வந்து உங்களுடைய சிஷ்யனாகின்றேன் அப்படிங்கிறார். சோ இங்கதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதனால வரைக்கும் உங்களுடைய நண்பனாக இருந்தேன், கூட உறவினாக இருந்தேன், எல்லாம் இருந்தாலும்
இந்த தருணத்துல எனக்கு வந்து ஒரு குழப்பமான நிலை, மனம் வந்து சரியாக வந்து நல்ல விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ள நிலையிலும் இல்லை, தயவு செய்து என்னை வந்து வழி நடத்துங்கள் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து உங்களுடைய சிஷ்யன் அப்படிங்கிறத சொல்லும் போதுதான் வந்து அந்த உன்னதமான அர்ஜுனுடைய ஏற்றம் ஒரு நிலை. அது என்னது? அந்த பணிவான ஒரு நிலை. பொதுவா வந்து சத்திரியர்களுக்கு உடனே அந்த பணிவு வர்றதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். அதுவும் அந்த ஒரு போர்க்களத்துல, அதுவும் சண்டை போடுறதுல, அதுவும் சங்கெல்லாம் ஊதியாச்சு, எழுத்தாப்புல இருக்கிறதா கௌரவர்கள் இவங்க எல்லாமே அவமானப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் வந்து எல்லா விதமான கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் அவமானப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தருணத்துல கிருஷ்ணர் கிட்ட போயிட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்கணும், எனக்கு வந்து இது என்னன்னு கரெக்ட் புரியலையே அப்படின்னு சொல்லும் போதுன்னா, அப்பன்னா அப்போ அர்ஜுனுடைய அந்த உயர்ந்த ஒரு நிலை, ஓகே, அது என்ன அப்படிங்கறதா வந்து இந்த இரண்டாவது அத்தியாயத்துல முதல் முதல்ல தூங்கப்பட்டுள்ளது. நாமும் வந்து அந்த இரண்டாவது அத்தியாயத்துல ஏன் அவ்வளவு கொஞ்சம் டீப்பா பாக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்குள்ள வந்து ரெண்டுமே, அதாவது மொத்தமா இருக்கிற அந்த பகவத்கீதையோட அந்த தாத்பரியம் இருக்கு, அதே மாதிரி அர்ஜுனுடைய அந்த கம்பாஷனேட் நேச்சர், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற அந்த கம்பாஷன் நேச்சரோட கண்டினியூஷன் ஒரு 10 ஸ்லோகங்கள்ல இருக்கு. அந்த 10 ஸ்லோகங்கள் முடிகிற அந்த சமயத்துல 13வது ஸ்லோகம் கார்பண்ய தோஷ ஸ்லோகம், எல்லாருமே மனப்பாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகம். ஸோ அந்த ஸ்லோகத்துல வந்து அர்ஜுனன் கடைசியா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்லோ அந்த சாப்டர்ல வந்து மற்ற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து இரண்டாவது ஸ்லோகத்துல சொல்ற என்ன சொல்றார், ஸ்ரீ பகவான் உவாச்ச, குதஸ்துவம் கஷ்மலம்பிதம் விஷமே சமுபஸ்திதம் அனாரியஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்தி கீர் அகீர்த்திகரம் அர்ஜுன அப்படின்னு. மனசுல என்ன கல்மஷலம் வந்தது? கஷ்மலம், கஷ்மலம்னா வந்து என்ன விதமான அந்த என்ன சொல்றதுன்னா வந்து இம்ப்யூரிட்டிஸ், அதாவது வந்து குப்பைகள் இல்லைன்னா வந்து களங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உன் மனசுல என்ன உனக்கு களங்கள் வந்துட்டு அந்த மாதிரி சண்டை போட மாட்டேன், அதுவும் இந்த மாதிரி ஒரு தருணத்துல, விஷயமே இந்த மாதிரி ஒரு தருணத்துல உன் மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கஷ்மலம், கஷ்மாலம் தமிழ்ல வந்து கஷ்மாலம்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், சென்னை பாஷையில கஷ்மாலம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த கஷ்மாலம் தான் இங்க இங்க வந்து இங்கேந்தான் கொண்டு வர கிருஷ்ணரே சொன்ன பிரயோகித்த வார்த்தை தான் கஷ்மாலம். அதுதான் இப்ப வந்து எல்லாரும் வேற விதமா மாத்திட்டாங்க. ஓகே, கிருஷ்ணன் சொல்றார், குதஸ்துவா கஸ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அப்படிங்கிறார். சோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் கிருஷ்ணர் பேசுற ஸ்லோகம், அதனால இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியமே வந்து புரோபாத் ரொம்ப அற்புதமா விளைச்சிருக்கார். என்னது? பகவான் உவாச்ச. சோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முதல் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா வந்து சஞ்சயன் வந்து கிருஷ்ணரை வந்து சொல்றதா சொல்லுவாரே தவிர, இந்த இடத்துல இருந்தான் கிருஷ்ணர் முதல் முதல்ல பேச ஆரம்பிக்கிறார். ஒரு முதல்ல பேச ஆரம்பிக்கிறதே வந்து இந்த இந்த விஷயத்தை தான், எவ்வாறு உன்னுடைய மனம் இவ்வாறு கலங்கி விட்டது, ஒரு நல்ல உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த உனக்கு இது நல்ல ஒரு நிலையில் இல்லையே, இது இதனால் உனக்கு வந்து அவமானம் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றார். அகீர்த்திச்ச கர்மன, அகீர்த்திச்ச கர்மம், அகீர்த்தினா கீர்த்தினா வந்து புகழ் கிடைக்கப்பெறுவது, அகீர்த்தி அப்படின்னா வந்து புகழ் இல்லாமல் உனக்கு வந்து அவமானங்களையும் வந்து சந்திக்க நேர்விடும், ஏன் உனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னு. அதுக்கு பிரபுபாத் வந்து இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியத்தை விட குறிப்பா வந்து நம்ம முதல்ல இந்த பகவத்கீதையில பகவான் உவாச்ச, அந்த பகவான் அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து, அதுக்காக இந்த பொருளில் இந்த ஸ்லோகத்தோட பொருள் இல்ல ஃபர்ஸ்ட் அதை சொல்ற, வதந்தி தத் தத்த வித் தத்தம் யஜ்ஞானம் அத்வைதம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்யத்தே அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயத்துல அற்புதமான அந்த 16வது ஸ்லோகம், வதந்தி தத்துவ வித்த தத்துவம் யஜ்ஞானம் அத்வைத்தம் பிரம்மேதி பரமாத்மேதி அத்வயம் பகவான் இது சப்யத்தே, அந்த பரமபுருஷ பகவான் தான் பகவான், அவரேதான் பரமாத்மா, அவரேதான் அந்த பரபிரம்மமா எல்லா இடத்திலும் இருக்கின்றார், அவர்தான் பரமபுருஷ உண்மை எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்படின்னு வந்து இந்த பாகவதத்துல சொல்லியிருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இந்த பாகவத்கீதா முழுக்க எல்லா இடத்துலயுமே கிருஷ்ண உவாச்ச அப்படின்னு வராது, பகவான் உவாச்ச அப்படிங்கிறது காரணமே அதுதான். அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நிறைய இந்த அதோடைய தாத்பரியங்கள் நிறைய பார்த்திருக்கோம், எப்படி வந்து சூரியனுடைய அந்த ஒளி
அதுக்கப்புறம் சூரியனோட அந்த கதிர்கள், சூரிய கதிர்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். சூரிய மண்டலம் அப்படிங்கிறது தனியா இருக்கும், அதோடைய கதிர்கள்னு இருக்கும், அதோடைய ஒளி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அது மூணுமே வந்து தனித்தனியா இருக்கிறது. ஸோ அது மாதிரிதான் வந்து பிரம்மனா இருக்கிற அந்த பகவான், பரமாத்மா இருக்கிற அந்த பகவான், அதே மாதிரி அந்த பரமபுருஷ பகவான், இது மூணுத்தையும் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ எங்க பார்த்தாலும் இந்த பகவான் பகவான் வரும்போது ஏதாவது இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி பகவானை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எடுத்த உடனே அந்த சன்னுடைய, அந்த சூரிய பகவானுடைய, அந்த சூரியனுடைய ஒரு ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்றேன். எப்படி சூரியன் தனியா இருக்கிறதோ, அதோடைய ஒளி கதிர்கள்லாம் வந்து விழும்போது அந்த கதிர்கள் எப்படி இருக்கோ, அதே மாதிரி அதோடைய வெளிச்சம், அதோடைய எஃபல்ஜன்ஸ் எங்க பார்த்தாலும் பரவி இருக்கோ, அது மாதிரி பிரம்மனும் பரவி இருக்கும். அதே மாதிரி அந்த ஒளிக்கதிர்கள், அந்த ஒளிக்கதிர்கள் இருக்கிற துகள்கள் சின்ன சின்னதா இருக்கிறது எல்லாம் பரமாத்மா. அது மாதிரி பகவான் தனியா ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கறத தெரியும். அதான் இந்த ஸ்லோகத்துல வந்து இதோட பொருள மட்டும் சொல்றார். அதுக்கப்புறம் வந்து அந்த பகவான் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து பராசர முனி, பராசர முனியார் வியாச பகவானுடைய, வியாசருடைய தந்தை. ஸோ அந்த பராசர முனி வந்து வியாசர் பாகவதம்லாம் வந்து முழுக்க கம்பைலேஷன் பண்ணும்போது அந்த சமயத்துக்கு முன்னாடியே வந்து அந்த பகவான் அப்படின்னா ஆறு முக்கியமான அந்த குணநலன்கள் என்னது, எல்லா விதமான செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யம் சம்பத்து, அதே மாதிரி எல்லா விதமான ஸ்ட்ரென்த், எல்லா விதமான அந்த வலிமை, அந்த சக்தி, எல்லா புகழுக்கும், எல்லா அழகு, எல்லா ஞானம் மற்றும் துறவம் எல்லாவற்றுக்கும், இந்த ஆறுத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அவர் தான் வந்து, அவருக்கு மட்டும்தான் சர்மமும் எல்லாம் முழுமையாக கிடைக்கப்பட்டுள்ளது, முழுமையாக இருக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அது பகவானுக்கு மட்டும்தான் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து அகைன் பிரம்ம சமயத்தால பிரபுபாதம் அழகா கொண்டு வரா, ஈஸ்வர பரமா கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸ்வர பரம கிருஷ்ண, அதாவது வந்து சச்சிதானந்தமா இருக்கிற அந்த கிருஷ்ணர் தான் அநாதிர் ஆதிர் கோவிந்த, பல நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அநாதிர் ஆதிர் காலத்துல இருந்து இருக்கிறவர் யாருன்னா சர்வ, அவர் தான் யார் இருக்கார் அப்படின்னா அது கோவிந்தன் மட்டும்தான். ரெண்டாவது, மூணாவது பாயிண்ட் சர்வ காரண காரணம். மூணாவது காரணம் பாயிண்ட் என்னது, எல்லாவற்றுக்குமான காரணங்களுக்கெல்லாம் காரணம், நம்ம எதுக்காவது ஒரு விஷயம் இதுதான் காரணம்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வந்து பரமபுருஷ பகவான் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாகவதத்துல ரொம்ப அற்புதமான இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாரு, ஈச்சாம்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருத்யந்தி யுகே யுகே. என்ன சொல்றாரு, பகவானுடைய பல அவதாரங்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் மூல காரணம் யார் அப்படின்னா அது கிருஷ்ணன் மாத்திரம்தான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இங்க பிரபர் இது உனக்கு எங்கேருந்து வந்து அந்த இந்த கல்மிஷங்கள்லாம் வந்தது, குத்தக அப்படிங்கிற வார்த்தை, குத்தகங்கிற வார்த்தையை வந்து பிரபு அது அற்புதமா சொல்றார். உனக்கு எங்கேருந்து இந்த மாதிரி வந்தது, இந்த மாதிரி வந்து திடீர்னு இந்த மாதிரி வந்து நின்ற உடனே உனக்கு மனக்குழப்பம்லாம் வந்து வாயெல்லாம் குழறது, இந்த மாதிரி எல்லாம் பேச அபத்தமா பேச ஆரம்பிச்சுட்ட, கடைசியில சண்டையும் போடாம வந்து வில்லெல்லாம் விட்டுட்டு உட்காந்து இருக்கே, உனக்கு எங்கேருந்து இந்த இது வந்தது அப்படின்னு கேக்குறாரு. அதனால இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஸோ அதுக்கு வந்து அர்ஜுனுடைய பதில் என்னது, ஒரு 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 நாலஞ்சு பதிலா சொல்லிட்டு வர்றார். முதல் பதில் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி வந்து பீஷ்மர் துரோணாச்சாரியார் இவங்களை போல வந்து நான் எப்படி இவங்களுக்கு எதிராக நான் எப்படி சண்டை போட முடியும், அதுக்கு பதிலாக நான் வந்து அவங்களிடம் வந்து பிச்சை எடுத்தாது வாழ்வேனே தவிர அந்த மாதிரி பெரிய மகாத்மாக்களோட அதுவும் வந்து என்னுடைய ஆசிரியராக இருக்கின்ற அவர்களிடம் வந்து நான் எவ்வாறு சண்டை போடுவது, என்னால் கண்டிப்பாக சண்டை போட முடியவே முடியாது அப்படின்னு சொல்றேன். ஸோ அதுதான் இந்த முதல் 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 ஆறு ஸ்லோகங்கள். அதான் இந்த ஏழாவது ஸ்லோகத்துல இப்ப நம்ம பார்த்த ஸ்லோகம், கார்பண்ய தோஷ மகத ஸ்வபாத. இந்த ஸ்லோகத்திலே நம்ம பார்த்தோம். எட்டுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றார், நகி பிரபஷ்யாமி மமா நிற்பிக்காது. அதாவது என்ன சொல்றாருனா, எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே புரியல, எனக்கு ஒரு வழியும் தெரியல, எனக்கு இதுல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பும் இல்லை, அதனால தயவு செஞ்சு என்னை வந்து அந்த வழி நடத்துங்கள், எனக்கு வந்து
நல்லபடியாக வழி நடத்துங்கள் அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 8வது 9வது ஸ்லோகத்துல அதோட நிறுத்துறார். சஞ்சயன் சொல்றான், ஹாவிங் ஸ்போக்கன் தஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றார், ஏவ முக்வா ரிஷிகேஷம் குடாகேஷ பரந்தப ந யோஷித்தி இதி கோவிந்தம் உக்வா தூஷினும் ஏவ முக்வா ரிஷிகேஷம் குடாகேஷ பரந்தப ந யோஷித்த இதி கோவிந்தம். நான் என்ன சொல்றேன், கோவிந்தா நான் வந்து இப்ப சண்டை போட மாட்டேன், அப்படின்னு சொன்ன உடனே இங்க வந்து பிரபுபாத அழகா அதுக்கான பொருள் எப்படி கொண்டு வரார் அப்படின்னா, ஆஹா திருதராஷன் இதை வந்து கேட்டுருக்கான். எங்க கேட்டுருக்கான்னு சஞ்சயனோட கேட்டுருக்கான். சஞ்சயன் வந்து என்ன சொல்றான், இந்த மாதிரி அர்ஜுனன் வந்து சண்டை போட மாட்டேன் அர்ஜுனன் கிருஷ்ணன் சொல்றாரு, உனக்கு என்ன மனம் வந்து புத்தி பேதில் எடுத்து விட்டதா, நீ வந்து சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே திருதராஷனுடைய வாயில இல்லை சின்னதா ஒரு புன்னகை, மனசுல ஒரு சின்னதா சந்தோஷம், பரவாயில்லையே அப்பா அப்பா விட்டுட்டு ஓடி வந்துடுவானா, அவன் விட்டுட்டு ஓடி வந்துட்டா அப்ப வந்து என்னுடைய மகன் துரியோதனன் வந்து வெற்றி பெற்று விடுவான் இல்லையா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு புன்முறுவல், அது அப்படியே வந்து ஒரு சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு. ஆனா பிரபுபாத் இங்க என்ன எழுதுறாருன்னா, அந்த மாதிரி வந்து திருதராஷன் மனசு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே சஞ்சயன் அடுத்த லைன்ல வந்து ஏவ முக்வா ரிஷிகேஷம் குடாகேஷ பரந்தப அப்படிங்கிறார். அந்த பரந்தபங்கிற வார்த்தையை வச்சே வந்து மறுபடியும் இது ரொம்ப எல்லாம் வந்து தப்பான மனக்கணக்கு போட வேண்டாம், ஏன்னா அந்த பரந்தப்ப அப்படிங்கிறது யாருன்னா வந்து எல்லா விதமான எதிரிகளையும் கொள்ளக்கூடிய அந்த அற்புதமான வில்லாற்றல் படைத்தவர் அந்த அர்ஜுனர். அதுவும் ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அந்த 7வது ஸ்லோகத்துல கிருஷ்ணனிடம் வந்து அவர் ஒரு ஒரு சிஷ்யனாக வந்து சரணாகதி அடைந்துள்ளார் அப்படின்னா அவர்களுக்கு கண்டிப்பா பகவான் அடைக்கலம் தந்து அவர்களை கண்டிப்பாக காப்பாற்றி வெற்றியும் பெற செய்வார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற லைனை வந்து ரொம்ப சூசகமா வந்து சஞ்சயன் எடுத்து சொல்றேன். ஏன்னா இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா வந்து அர்ஜுனனோட மனநிலை அப்படியே குழப்பின்றே இருக்கும்போது வந்து அந்த இடத்துல அந்த ரன்னிங் கமெண்ட்ல சஞ்சயன் சொல்லும் போதே வந்து திருதராஷன் மனசுல அந்த மாதிரி மாற ஆரம்பிக்கிறதா, ஓ இப்படிதான் நடக்கிறதா இப்படிதான் நடக்கிறதா, ஐயோ அப்ப வந்து அவன் சண்டை போட போறானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆறுது, தன்னுடைய அந்த காந்தீவம் தன்னுடைய வில் எல்லாத்தையும் கீழ்பட்டு உட்கார்ந்துட்டு வா முடிஞ்ச உடனே எனக்கு வந்து சண்டை போடுறதுல இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லும் போதே வந்து திருதராஷன் மனசுல சந்தோஷம், அந்த சந்தோஷத்தையும் ஒரு 2-3 கணத்துல வந்து சஞ்சயன் வந்து உடைச்சிடுறான். எப்படி உடைச்சிடுறான்னா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல தான் வந்து சொல்றான். என்ன ஸ்லோகம் இது, ஏவ முக்வா ரிஷிகேஷம் குடாகேஷ பரந்தப அப்படின்னு அப்படின்னா அர்த்தம் இந்த மாதிரி சொல்லிட்டு உட்கார்ந்த உடனே அந்த பரந்தப அப்படிங்கிற வார்த்தையை வச்சே வந்து சூசகமா வந்து சொல்லியாச்சு, இந்த மாதிரி வந்து இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நினைக்கிற மாதிரி இல்ல, பரந்தப்பா அது அர்ஜுனன் வந்து எல்லா விதமான எதிரிகளும் கொல்லக்கூடியவர், அந்த கொல்லக்கூடியவர் இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா பரிபூர்ணமா கிருஷ்ண பகவான் கிட்ட வந்து ஒரு சிஷ்யனாக சரணாகதி அடைந்து விட்டார் அப்படின்னா அதுலயே வந்து ஃபுல் மீனிங் போட்டு என்னது, கண்டிப்பாக அவர்களுக்கு நற்கதி கிடைக்கப்பெறும், கண்டிப்பாக அந்த ஞானம் கிடைக்கப்பெறும், கண்டிப்பாக அவருக்கு வந்து பகவானுடைய அடைக்கலம் கிடைக்கப்பெறும், கண்டிப்பாக அவருக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து 4-5 விஷயங்களை ஒரே ஒரு வார்த்தையில ஒரே ஒரு வாக்கியத்துல வந்து முடிச்சுப்பார். தம் உவாச்ச ரிஷிகேஷ பிரசன்னம் இவ பாரத சேனையோ உருபையோர் மத்திய விஷீதந்தம் இதம் வச்சக அப்படின்னு. ஸோ இதுக்கு அப்புறத்துல இருந்து 2.10 இதுக்கு அப்புறத்துல இருந்து வந்து கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிஷிகேஷன் குடாகேஷன் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி வந்து சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துலதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரபா சொல்ல வருது, இவ்வளவு நாள் வரைக்கும் கிருஷ்ணரும் அர்ஜுனும் ஒரு சக நண்பர்களாக உறவினர்களாக நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்த தருணத்திலிருந்து கிருஷ்ணர் அந்த ஆச்சாரியனோட ஸ்நானத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னு. ஸோ இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா நண்பன் மகன் இது மாதிரி கூட நிறைய விதமான இதுல இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்றார் கிருஷ்ணர், அவர் வந்து ஒரு ஆச்சாரியனோட ஸ்தானம் ஒரு கைடு ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்ற அந்த ஸ்தானத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் வந்து இந்த முதல் ஸ்லோகம் என்ன சொல்றார், இது 2.11 அசோஷியான் அன்வசோஷஸ்துவம் பிரஜ்ஞவாதம் பாஷசே கதாசூன் அகதாசூன் நானு சோஷதி பண்டிதாக அப்படிங்கிறார். கதாசூன் அகதாசூன் நானு சோஷந்தி பண்டிச்சாதக அப்படின்னு
இதுக்கு எடுத்த உடனே எப்படி எப்படி வந்து ஒரு கைடு எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, கிருஷ்ணன் வந்து முதல்ல எடுத்த உடனே வந்து ஏய் இதான் பண்ணணும் அப்படிங்கறத விட கொஞ்சம் என்ன சொல்றனா, கொஞ்சம் அர்ஜுனனை வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ற மாதிரி, இல்லைன்னா டீஸ் பண்ற மாதிரி, இல்லைனா அவனை கொஞ்சம் இது பண்ற மாதிரி, என்ன பெரிய மேதாவி மாதிரி பேசிட்டு இருக்க, எல்லாம் தெரிந்த அந்த நானும் சோஷியதி பண்டிதாக, ஏதோ பெரிய பண்டிதர் மாதிரி பேசிட்டு இருக்க. அதுக்கு வந்து பிரபுபாத் ரொம்ப அற்புதமா வந்து இன்டெரக்டா வந்து அர்ஜுனன் வந்து ஃபூல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன வந்து ஒரு மடமைத்தனமாக நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கறத ஆரம்பிக்கிறது, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணன் ஆரம்பிக்கிறது நீ வந்து ஏதோ பெரிய பண்டிதன் மாதிரி வந்து எல்லாம் தெரிந்தவர் மாதிரி வந்து பேசுற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு, உன்னதமான ஒரு பண்டிதருக்கு வந்து கண்டிப்பாக எது ஆத்மா எது ஜீவாத்மா எது உடல் எது நல்லது எது கெட்டது எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு உன்னதமான நிலைக்கிற படித்த கட்டறிந்த பண்டிதர்களுக்கு வந்து தெரியும். எதற்கு வருத்தப்பட வேண்டும், அனுசோஷியந்தி எதுக்கு வந்து கவலைப்பட வேண்டும், எதுக்கு கவலைப்படக்கூடாது இதெல்லாம் வந்து தெரிந்திருக்கும். நீ ஏதோ வந்து நீ பேசுறத பார்த்தா பிரக்யாவாதன், பிரக்யாவாதம்னா ஏதோ படித்தவர்கள் இல்ல பெரிய பண்டிதர்கள் எல்லாம் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்த உடனே அர்ஜுனனை வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு விதமா வந்து கிண்டல் பண்ற மாதிரி, இல்லைனா வந்து அவரை வந்து ஒரு கேலி பண்ற மாதிரி அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து ஆரம்பிக்கிறார். அந்த ஆரம்பிக்கிறதுல தான் வந்து ஆத்ம சாட்சா்காரத்துடைய அற்புதமான ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து ஆரம்பிக்கிறார். நத்தேஹாம் ஜாது நாசம் நத்வம் நீமே ஜனாதிபக நச்சைவ ந பவிஷ்யாம சர்வபியம் அதப்பரம் அப்படிங்கிற என்ன சொல்ல வர்றார், கால காலத்திற்கெல்லாம் அப்பால், இந்த காலம்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த காலம் இப்ப இருக்க நிகழ்காலம், அதுக்கப்புறம் எதிர்காலம், அதுக்கப்புறம் வந்து கடந்த காலம், இந்த யுகம், இந்த இந்த கல்பம், இதெல்லாம் நம்ம என்னதான் வந்து கல்பம் யுகங்கள் சத்தியயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நாள் இந்த வருஷம் இந்த நாழிகை இதெல்லாம் நம்ம பார்த்திருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இது எல்லாம் அழிந்து போனாலும் நான் இருப்பேன், இந்த காலம் வந்து போனாலும் அந்த சமயங்களும் நான் இருப்பேன் அப்படிங்கறத வந்து ரொம்ப சூஸ்தகமா சொல்றார். நான் வந்து இருந்த காலகட்டத்துல நீ நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அற்புதமா வந்து இங்க எடுத்து சொல்ற இந்த ஸ்லோகத்துல வந்து நத்வேதஹம் ஜாது நாசம் நத்வம் நேமி ஜனாதிபக அப்படிங்கிற இந்த ஜனாதிபகனா இந்த பலவிதமான இந்த மன்னர்கள். சோ என்ன சொல்ல வர்றார், இப்ப இருக்கிற காலம் இந்த இந்த டைமோட நீ பார்த்தன்னா வந்து இப்ப இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் காலங்கட்டத்துல இது எதுவுமே இருக்காது, எல்லாமே மாறிவிடும். சோ இப்ப நம்ம ஏதோ இந்த தருணத்துல பார்த்துட்டு இருக்கோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா இந்த இந்த நிலையே மாறிவிடும் அப்படிங்கறத வந்து எப்படி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னா கூட அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம், காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் வச்சிருக்கோம். டைம் வில் ஒன்லி சே அப்படி, டைம் வில் ஒன்லி ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். அந்த காலம் வர சமயத்துல நினைவுகள்லாம் மாறும், அந்த செயல்கள்லாம் மாறும், அந்த நினைவுகள் செயல்கள்லாம் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறிடும். சில சமயங்கள்ல அந்த நினைவே இல்லாம போயிடும், சில சமயங்கள்ல அந்த காலத்தின் சுழற்சியினால் அந்த இடங்களே மாறிப்படும் இல்லையா. அப்ப பொதுவா வந்து அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, அந்த காலத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த ரோடு இப்படி இருந்தது, இந்த வழி இப்படி இருந்தது, இந்த இந்த இவ்வளோ 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 பைசாக்கு இவ்வளோ வாங்கினோம், இந்த ராஜர் இருந்தார் அப்படி இப்படின்னு வரலாறு சொல்லும். ஆனா போக போக அது அப்படியே வந்து இறந்த காலமாக மாறும்போது இந்த அது எல்லாமே வந்து இருக்காது, அதுக்கப்புறம் அந்த எல்லாமே மாறிவிடும் அப்படிங்கிறத முதல்ல ஒரு ரீசனா கிருஷ்ணருக்கு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் எடுத்து சொல்றாரு. ஸோ அதனால நீ வந்து ஏதோ இப்ப நீ தான் இப்ப ஏதோ சண்டை போட்டு இந்த சண்டை போடுறது மூலமா வந்து இந்த துக்கங்கள்லாம் வந்து இந்த கஷ்டங்கள்லாம் வந்து இதெல்லாம் அழிஞ்சிடும் அப்படிங்கிற நினைப்பே கிடையாது. ஏன்னா காலத்தின் கட்டாயத்தின் படி எல்லாமே வந்து மாறிவிடும், எல்லாமே வந்து நிரந்தரமற்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற இதுவும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத விட பகவான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றதே வருது சேஞ்ச் இஸ் பர்மனன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. சேஞ்சஸ் பர்மனெண்ட்னா என்ன, மாற்றம் மட்டுமே நிரந்தரமானது அப்படின்னா என்ன, இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் இது மாறும், இதுக்கப்புறம் வருகின்ற நாட்கள்ல இன்னும் மாறிண்டே இருக்கும், அதனால வந்து மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டும், மாற்றத்தை நாம் சகித்து கொள்ள வேண்டும், மாற்றத்தை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்னு.
இப்பவே நம்ம வந்து இந்த கொரோனா பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஏதோ ஒரு மாற்றத்துக்குள்ள வந்து தள்ளப்பட்டு அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம வந்து நம்மளை நாமே வந்து சுதாரித்து கொண்டு அடாப்ட் நம்மளே வந்து அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்ப வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் இல்லையா. சோ இது வந்து ஃபோர்ஸ்டு, இது வந்து ஒரு வழியே இல்லாம நம்ம மாத்திட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் கிருஷ்ணன் சொல்றார், இந்த இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இப்ப நீ பார்த்துட்டு இருக்கிற இந்த நிலை கண்டிப்பாக நிரந்தரமற்றது, இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துல இதுக்கப்புறம் எல்லாமே வந்து மாறிவிடும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு பிரபுபாதனம் வந்து இந்த கதை உபநிஷத்துல அதே மாதிரி ஸ்வேதேஸ்வர உபநிஷத்துலயும் எடுத்து சொல்றாரு, நித்யோ நித்தனஸ் சேத்தனஸ் சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விதாதி காமான் அப்படிங்கிறார், தத் ஆத்மஸ்தம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கதை உபநிஷத்துல இந்த வேத ஞானம், இப்ப நாம வந்து இந்த அர்ஜுனனுக்கு கொடுக்குற இந்த ஞானம், இந்த விஷயங்கள், இந்த தாத்பரியங்கள் எல்லாமே வந்து நித்தியோ நித்தனச்சேத்தனச்சேத்தனானம் எல்லாமே நம்ம வந்து ஒரு இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதா வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. The supreme personality of Godhead is the supreme individual person. அவர் தான் வந்து அந்த பரமபுருஷ பகவான் ஏகா பகுனாம் விதாதி காமான், அதாவது எப்பவுமே இருக்கிற அந்த ஒரே பகவான் யார் அப்படின்னா அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற சொல்லி பிரபுபாதரம் வந்து இதுக்கான அற்புதமான அந்த ஒரு வியாக்கியானத்தை நான் கொடுத்துறேன் சரியா. சோ நாளைக்குல இருந்து வந்து இந்த ஆத்ம சாட்சாக்காரம் ஆரம்பிப்போம். இந்த தேஹினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்து தீரஸ்தத்ரணம் உய்யது. இதுல இருந்துதான் வந்து நமக்கு வந்து ஆத்ம சாட்சாக்காரம், அண்டர்ஸ்டாண்டிங் தி சயின்ஸ் ஆஃப் சோல், இந்த ஜீவாத்மாவுடைய அற்புதமான அந்த நிலை என்ன, அந்த தேகம்னா என்ன, ஆத்மாவுக்கும் தேகத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கறத இந்த 13வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். நம்ம இன்னைக்கு பார்த்தது என்ன, இன்னைக்கு குறிப்பா நம்ம பார்த்தது அர்ஜுனன் வந்து அந்த கார்பண்ய தோஷமா வந்து நான் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி, இதுதான் நாளைக்கு நம்ம பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் தி ஸ்டெப் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்ஸ் ஐடென்டிட்டி, ஐ எம் நாட் திஸ் பாடி பட் ஐ எம் தி ஸ்பிரிச்சுவல், ஐ எம் தி ஜீவாத்மா அப்படின்ட்டு. ஒரு ஆத்ம ஞானம் கிடைக்க பெறுவதற்கு முதல் படி, பக்தி செலுத்துவதற்கான முதல் படி, ஆத்ம ஞானம் கிடைப்பதற்கான முதல் படி என்ன, நான் ஒரு ஜீவாத்மா, நான் இந்த உடல் சார்ந்த ஒருவர் அல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அதை வந்து நம்ம வருகின்ற நாட்கள்ல இது பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான், இது தெரிஞ்சாதான், இது வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி, இந்த ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தாதான், இந்த ஸ்ரத்தை வந்து எவ்வளவுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை பொறுத்துதான் வந்து மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த 2வது சாப்டர், அதுவும் இந்த 13வது ஸ்லோகத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்லோகங்கள் வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள், நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ அதை நம்ம என்ன அப்படிங்கறத வருகின்ற நாள் பார்ப்போம். ஸோ இன்றைய தினம் நம்ம பார்த்தது என்னுடைய நிலை வந்து ரொம்ப குழப்பமான நிலை இருக்கின்றது, எனக்கு எது ஸ்ரேயஹ்யா நிச்சிதம் புருஹிதம், எனக்கு எது நல்லதோ அதை எடுத்து சொல்லுங்க, நான் உங்களுடைய சிஷ்யனாகி சாதி மாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு, நான் உங்களுடைய சிஷ்யனாகி உங்களுக்கு சரணாகதி அடைகின்றேன் அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து நாளைக்கு அந்த 2வது அத்தியாயத்துடைய அந்த ஆத்ம சாட்சாக்காரத்தை வந்து பார்ப்பார்கள். அதை நீங்க இதோட நிறுத்திக்கலாம், நம்ம வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மாசம் முழுக்க வந்து யாரெல்லாம் இந்த பகவானுடைய அந்த அற்புதமான இந்த பகவத்கீதையை வந்து யாரெல்லாம் வந்து
பிரபுபாதருக்காக யாரெல்லாம் வந்து விநியோகிப்பதற்கு இல்லைனா இது பண்றதுக்கு விருப்பம் இருந்தோ நீங்க வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதையும் வந்து செய்வோம். हरे कृष्णा, श्रील प्रभुपाद की जय, श्रीमद् भगवद्गीता की जय।